ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து என்னென்னலாம் பயப்படுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த பயத்தை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சின்ன குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு சில பேர் அழுகுவாங்க, சில பேர் சிரிச்சுட்டே போவாங்க. சிரிச்சுட்டே போனால் அங்கவே அவங்க வந்து ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். இதே சில குழந்தைங்க வந்து அழுகுவாங்க, அது வந்து அவங்களோட குறை கிடையாது, அவங்க இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுக்கல அப்படிங்கறது அர்த்தம். அவங்களுக்கு போகும்போது பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும், அவங்கதான் அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல புத்திகளை வந்து சொல்லி அனுப்பணும். அவங்க போகும்போது அவங்களோட என்வரான்மெண்ட் வந்து நல்லபடியா இருக்கணும். அப்பதான் வந்து, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அங்க அவங்க சுத்தி என்ன நடக்குதோ அதுதான் அவங்களோட மைண்ட்ல வந்து டக்குன்னு வந்து செட் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ எல்லாமே வந்து அன்பா பழகணும். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து பயம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து காட்டக்கூடாது. பயங்கிறது எதுவுமே கிடையாது, நம்மளோட ஏதோ ஒரு ஃபீலிங், அதுதான். அதை நம்மள வந்து அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. அவங்களுக்கு வந்து எக்ஸாமு, மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணணும், அப்படி நிறைய மார்க் எடுக்கணும், நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து திணிக்க கூடாது. அவங்க வந்து குழந்தைங்க, எந்த குழந்தை வந்து எந்த குழந்தையுமே வந்து ஸ்கூல் கொண்டு போய் விடும்போது ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து விட்டுட்டு வரணும். அங்கேயே வந்து அவங்களோட பயம் வந்து முடிஞ்சிருது. ஸ்கூல் முடிஞ்சிட்டு காலேஜ் போகும்போது ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பயம் வருது? அந்த பயத்தை வந்து எப்போவோ நம்ம தவிர்க்கலாம். 12 வருஷமா ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க. அந்த ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க என்னவா ஆக போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். ஏன்னா அப்துல் கலாம் வந்து அப்போவே கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத முன்னாடி சூஸ் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்ப நமக்கு வந்து அந்த 12th முடிச்ச உடனே அந்த பயங்கிறது வராது, நம்ம ஈஸியா போய் சேர்ந்துடலாம். சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காலேஜ்கிற பயம் அப்படின்னு சொல்லிடணும். காலேஜ் படிக்கும் போது எந்த பயமும் இல்லைங்க. 12th வரைக்கும் ஸ்கூல்ல வந்து படிச்சாச்சு, அப்பவே பயம் இல்லை. சில பேர் வந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்னு படிச்சிருப்பாங்க. அப்போ 14 வருஷம் கிட்டத்தட்ட 14 வருஷமா படிச்சு முடிச்சுட்டு அதுல இல்லாத பயம் காலேஜ் வந்தோடனே என்ன பயம்? சில பேர் 3 வருஷம் படிப்பாங்க, 4 வருஷம் படிப்பாங்க. அந்த அதை கம்பேர் பண்ணும்போது இது எந்த பயமுமே கிடையாது. 4 வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வந்துட்டு ஹரியர் அப்படி ஹரியர் பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. ஏன்னா அது நம்மளோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான், நம்மளோட நாலேஜ் என்ன அப்படிங்கிறது கிடையாது, நம்ம பேசுறதுல தான் இருக்கு. இதுல ஸ்டேஜ் ஃபியர்னு ஒண்ணு சொல்லியிருந்தோம். ஸ்டேஜ் ஃபியர்ங்கிறது நம்ம தவிர்க்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா இப்ப அந்த எப்படி தவிர்க்கிறதுன்னு பாக்கலாம். நம்மளோட ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க கிட்ட வந்து நல்லா பேசி பழகுங்க. நார்மலா ஏதோ ஒரு நீங்க வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜ்ல நீங்க சொல்றது வந்து யாருக்காவது ஒரு காதலியாவது விழுகும். அப்ப யாராவது உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. உங்களோட லைஃப்ல நடந்ததாலும் சரி, இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் சரி, அதை வந்து பகிர்ந்துக்கு வந்து பாருங்க. அப்போ வந்து ஸ்டேஜ் ஃபியர் வராது. அடுத்து இங்கிலீஷ்ல பேசுறது வந்து சில பேர்த்துக்கு பயம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அது வந்து நீங்க எப்படி கன்வே பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். இங்கிலீஷ் வந்து ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான். சில பேர் கத்துக்குவாங்க, சில பேர் வந்து அனுபவத்திலே கத்துக்குவாங்க. எப்படி வேணாலும் கத்துக்கலாம், அது நம்மளோட மைண்ட் செட் பொறுத்துதான் இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகணும், நிறைய பேர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். இன்ட்ராக்ட் பண்ணாதான் சில பேர் கூட பேசும்போது பயம் இருக்காது. சில ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசும்போது நம்ம ஜாலியா ஈஸியா நம்மளோட மனசுல உள்ளதெல்லாம் எந்த பயமுமே இல்லாம சொல்லிடுவோம். ஆனா சில பேர்த்துக்கிட்ட வந்து சொல்லும் போது கொஞ்சம் பயமா இருக்கும். எப்படி சொல்றது, யாராவது ஏதாவது நினைச்சுக்கோங்களோ அப்படிங்கறது. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்களா இருக்க பழகணும், அப்பதான் அந்த பயங்கிறது இருக்காது. எப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அப்ப வந்து உங்க பயம் வந்து தன்னால குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஜாபுக்கெல்லாம் போறத பத்தி பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஜாபுக்கு போறது, நீங்க இவ்வளவு நாளா படிச்சுட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஜாப் ரிலேட்டடா வந்து அந்த படிப்பு ரிலேட்டடா வந்து நீங்க ஜாபுக்கு போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ரிலேட்டடா ஜாபுக்கு போனாலும் சரி, அங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ, எந்த கான்செப்ட் வச்சு நீங்க போறீங்களோ அந்த வேலையைதான் நீங்க செய்யணும். உங்களுக்கு கொடுத்த வேலைய நீங்க கரெக்டா செய்யணும். இப்போ இன்டர்வியூல வந்து நிறைய பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தோம். ஒரு கதை சொல்றேன். இப்ப நிறைய வந்து ஒரு பணம் கொடுக்கறாங்க ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயா. நீங்க வந்து என்ன சொல்வீங்கன்னா, என்கிட்ட வந்து இவ்வளவு சின்ன பெட்டி தான் இருக்கு, இல்ல பெரிய பெட்டி தான் இருக்கு, என்னால இவ்வளவு பணம் தான் அள்ளிட்டு போக முடியும்னு யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு வேணாலும் கொடுத்தாலும் நம்ம எவ்வளவு வேணாலும் அள்ளிட்டு போகலாம். அதே மாதிரிதான் அறிவுங்கிறதும், நம்ம எவ்வளவு வேணாலும் கத்துக்கலாம், அது வெளிப்படுத்துறதுலதான் இருக்கு. நம்ம எவ்வளவு சொல்றோம் அப்படிங்கறது, எந்தெந்த இடத்துலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துலாம் பயம் இல்லாம உங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சுக்கோங்க. இங்க வந்து தப்பு ரைட்டுன்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் அதையும் பயம் இல்லாம யாரு எதிர்கொள்றாங்களோ அவங்கதான் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவாங்க.
அதுக்கப்புறம் இறக்கும்போது இறக்கும்போது கூட சில பேர் பயப்படுறாங்க, நம்ம இறந்துருவோமோ உடம்பு சரியில்லாம இருந்தா பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த இந்த சர்க்கிள்லாம் இந்த சர்க்கிள்ல வந்து எந்த பயமுமே இல்லாம இருந்து எதையாவது ஒன்னு சாதிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பயம் இல்லாமே இறக்கலாம். அதுதான் இதோட கான்செப்ட். பயப்படவே கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, போல்டா இருக்கணும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.